ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடித்து வர டைமில் இதில் 1 ஸ்பூன் போல் உளுந்தும் கூடவே 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும் ஜீரகம் சேர்த்திங்கன்னா. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா சிவந்து வர மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க லெமன் ரைஸு. கூடவே 10 போல் உடச்ச முந்திரியும் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது கூடவே காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாவை நீங்கள் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்படியே முழுசாக சேர்க்காமல் கிள்ளி சேர்க்கும்போது அந்த விதைகள் எல்லாமே இதோட எண்ணெயில் சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரோட லெமன் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கடலைப்பருப்பு வரணும். இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வறுபடும் போதே கொஞ்சம் போல் 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரும், நல்லா மணமாகவும் இருக்கும் வறுக்கும்போது. இப்போ நம்ம இதில் லெமன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸில் 1 லெமன் எடுத்து சாரை பிழிஞ்சு எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். கரெக்டாக 1 பெரிய சைஸ் லெமன் தான் இது எடுத்திருக்கேன். கூடவே லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்த உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் நம்ம வச்சு கலந்து விட்டோம்னா நம்ம சாறு சேர்த்துருக்கோம் இல்லையா லெமன் சாறு, அது வந்து கொஞ்சம் போல் கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு லெமன் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ரைஸை. எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு தேவையான அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி லைட்டாக எடுத்தெடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு சாதம் வந்து உடையாமல் வரும். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 சின்ன ஸ்பூன் எடுத்து கலந்து கொடுத்தீங்கன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ரொம்ப எளிமையான முறையில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லெமன் ரைஸை நாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸோட தான் பரிமாற போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.